வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியா மலேசியர்களுக்காக என்ற கோட்பாட்டை அகற்ற வேண்டிய அவசியமில்லை. டிஏபி திட்டவட்டம். மலேசியா மலேசியர்களுக்காக என்ற தனது கோட்பாட்டை டிஏபி கைவிட வேண்டிய அவசியமில்லை என்று அதன் பொது செயலாளர் ஆண்டனி லாக் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று மலேசியா மதசார்பற்ற ஒரு நாடாக விளங்குவதற்கு டிஏபி கொண்டுள்ள கொள்கையையும் அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டனி லாக் தெளிவுபடுத்தினார். மலாய்க்கார வாக்காளர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்றால் டிஏபி தனது கட்சியின் அமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள மலேசியா மலேசியர்களுக்காக என்ற தனது கோட்பாட்டையும் மலேசியா ஒரு மதசார்பற்ற நாடாக விளங்குவதற்கான தனது கொள்கையையும் அகற்ற வேண்டும் என்று அம்னோவின் உச்சமன்ற உறுப்பினர் நூர் ஜஸ்லான் முகமது நேற்று முன்தினம் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருமான ஆண்டனி லாக் பதிலளித்துள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான மலாய்க்கார வாக்காளர்களை கவர்வதில் பக்கத்தன் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணி தோல்வி கண்டதைத் தொடர்ந்து நூர் ஜஸ்லான் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 153 பிரிவின் கீழ் மலேசியாவின் அதிகாரப்பூர்வமான மதம் இஸ்லாம் என்றும் அதிகாரப்பூர்வமான மொழி மலாய் என்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கும் பட்சத்தில் மேலும் ஒரு நடவடிக்கையாக டிஏபி தனது அமைப்பு சட்டத்திலும் தனது சொந்த கோட்பாட்டையும் கொள்கையையும் அகற்ற வேண்டும் என்பதற்கு அவசியமில்லை என்று ஆண்டனி லாக் விளக்கினார். இது முழுக்க முழுக்க கட்சியின் நிலைப்பாடாகும். இதனை தோண்டி பார்த்து ஆராய வேண்டிய அவசியம் கட்சிக்கு இல்லை என்று ஆண்டனி லாக் தெளிவுபடுத்தினார். வரும் 9 நடைபெறவிருக்கும் ஜொஹூர் புலாய் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் சிம்பாங் ஜெராம் சட்டமன்ற தொகுதி ஆகிய இடைத்தேர்தல்களில் வெற்றியை நிர்ணயிப்பவர்கள் மலாய்க்கார அல்லாத வாக்காளர்கள் என்று அம்னோ மூத்த தலைவர் தான் ஸ்ரீ ஷாரீர் அப்துல் சமாத் ஆரூடம் கூறியுள்ளார். பக்கத்தன் ஹரப்பான் சார்பில் இதற்கு முன்பு இவ்விரு தொகுதிகளிலும் அமனா கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது மலாய்க்கார அல்லாத வாக்காளர்களே இந்த வெற்றியை ஈட்டித்தந்தனர். தற்போதும் மலாய்க்காரர் அல்லாதவர்களே வெற்றியை தீர்மானிப்பவர்களாக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 12 நடைபெற்ற ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணி மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டுள்ள 4 தொகுதிகளின் தேர்தல் முடிவை எதிர்த்து வெகு விரைவில் வழக்கு தொடுக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் ரத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். அந்த 4 தொகுதிகளில் தேர்தல் முடிவு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வழக்கு மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக தேர்தல் முடிவு குறித்து தாங்கள் விரிவாக ஆராய்ந்து இருப்பதாக அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். சுங்காய் கண்டீஸ், தமான் மேடான், கொம்பாக் சத்யா மற்றும் டங்கில் ஆகியவையே அந்த 4 சட்டமன்ற தொகுதிகளாகும். பக்கத்தன் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணி இந்த 4 தொகுதிகளிலும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சுங்காய் கண்டீஸ் தொகுதியில் 167 வாக்குகள் வித்தியாசத்திலும், தமான் மேடானில் 30 வாக்குகள் வித்தியாசத்திலும், கொம்பாக் சத்யாவில் 58 வாக்குகள் வித்தியாசத்திலும் மற்றும் டங்கேலில் 407 வாக்குகள் வித்தியாசத்திலும் பக்கத்தன் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணி தோல்வி கண்டு இருப்பதாக அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். சரவா மாநிலம் சொந்த நாணயத்தை அறிமுகம் செய்யும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை என்று மாநில முதலமைச்சர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒப்பெங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாறாக நாட்டின் பிரதான நாணயமான ரிங்கெட் பயன்பாடு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியாவின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு சரவா மாநிலம் தன் சொந்த நாணயத்தை அறிமுகம் செய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக நேற்று சரவா ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி ஆரூடம் கூறியிருப்பது தொடர்பில் அபாங் ஜோஹாரி எதிர்வினையாற்றினார். மலேசியாவின் பொருளாதார நிலை சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் சரவா மாநிலம் சொந்த நாணயத்தை கொண்டிருப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று அலெக்சாண்டர் நந்தாலிங்கி பரிந்துரை செய்திருந்தார். சரவா மாநிலம் சொந்த நாணயத்தை பயன்படுத்துவதற்கு முன்னதாக அது குறித்த மிக ஆழமாக ஆராய வேண்டியுள்ளது. நாணய விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்தவொரு முடிவையும் எடுக்க இயலாது என்று முதலமைச்சர் அபாங் ஜோஹாரி தெரிவித்துள்ளார். கொலஸ்லெங்கூர் மாவட்டத்தில் இன்று சனிக்கிழமை 2வது நாளாக நீர்ப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் 4 பிரதான பகுதிகளில் கடல் நீர் புகுந்தது.
ஜெட்டி கம்பொங் பாரு கொலஸ்லெங்கோர், லிம்பாக மஜிகான் ஒக்கான் மலேசிய கொலஸ்லெங்கோர், பந்தாய் ஜிராம் மற்றும் பந்தாய் ரமீஸ் ஆகிய பகுதிகளே நீர் கரை புரண்டோடிய பகுதிகளாகும். இதனால் அந்த நான்கு இடங்கள் வீற்றிருக்கும் பகுதிகளில் திடீர் வெள்ளம் சூழ்ந்ததாக ஸ்லெங்கோர் துயர்துடைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பரிசான் நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக இணைவதற்கு மலேசிய இந்திய முஸ்லிம் காங்கிரசான கிம்மா இனியும் விண்ணப்பம் செய்யாது என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஷேட் இப்ராஹிம் காடேர் தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக இணைவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பித்து கிம்மா நீண்ட காலமாக காத்திருக்கிறது. எந்தவொரு சாதகமான பதிலும் இதுவரையில் இல்லை. எனவே இனியும் கட்சி காத்திருக்க வேண்டியதில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக ஷேட் இப்ராஹிம் காதிர் குறிப்பிட்டுள்ளார். கிம்மா ஓர் உறுப்பு கட்சியாக இணைவதற்கு சில தரப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கட்சி நம்புகிறது. எனவே இனியும் இதுபோன்ற எந்தவொரு விண்ணப்பமும் பரிசான் நேஷனலுக்கு சமர்ப்பிக்கப்படாது என்று ஷேட் இப்ராஹிம் காடர் விளக்கினார். காப்பார் ஜாலான் ஹம்சா ஆலாங் 22 கடந்த ஆகஸ்ட் 30 தேதி 36 வயது ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30-40 இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 நபர்களும் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11 இன்று விடியற்காலை 5 இடைப்பட்ட நேரத்தில் காப்பார் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக வடகில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP எஸ் விஜயராவ் தெரிவித்துள்ளார். இந்த 5 வரும் செப்டம்பர் 5 தேதி செவ்வாய்க்கிழமை வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். தவிர இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் காப்பார் வட்டாரத்தில் 20 வயது ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் 5 கைது செய்யப்பட்டதாக ACP விஜயராவ் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் போதைப்பொருள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் உட்பட 12 குற்ற செயல்கள் பதிவை கொண்டுள்ளதாக விஜயராவ் தெரிவித்துள்ளார். விடுமுறை கால கொண்டாட்டத்தை உற்சாகமாய் அனுபவிக்க LFS திரையரங்குகளில் இப்போது அமர்க்களமாய் படைத்து வருகின்றன முத்தான 4 தமிழ் திரைப்படங்கள். சூப்பர் ஸ்டாரின் அதிரடி ஸ்டைலில் பட்டையை கிளப்பும் ஜெயிலர், பிரபஞ்சம் பற்றிய பிரம்மாண்டம் காட்டும் அடியே, எல்லையில்லா நகைச்சுவையை கொண்டு வரும் கிக் மற்றும் பார்ட்னர் ஆகிய திரைப்படங்கள் உங்கள் விடுமுறைக்கான புதிய உற்சாகமாய் இப்பொழுது திரையில் ஒளிர்கின்றன. உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.